Assalamualaikum friends, welcome back to Mubaz Kitchen. இன்னைக்கு நம்ம நுங்கு சர்பத்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு வந்து நமக்கு இது கிடைக்கும். நுங்கு வந்து இப்ப சீசன் நமக்கு இப்ப லாக்டவுனா இருக்கிறதுனால நமக்கு இப்ப ரொம்ப கிடைக்கிறது இல்ல. கிடைச்சினா கண்டிப்பா வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நுங்கு எடுத்திருக்கேன். நுங்கு வந்து 15 நுங்கு இருக்கும். இது வந்து நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். லெமன் வந்து ஒரு 4 லெமன். சர்பத்து மெயினான வந்து இதுக்கு சர்பத்து தான். அப்புறம் நமக்கு தேவைன்னா ஐஸ் கியூப் யூஸ் பண்ணிக்கலாம். நுங்கு வந்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். நம்ம கத்தி இல்லைன்னா கையில் எடுத்தால் கூட நமக்கு அப்படியே வந்துடும், அப்படியே அடைச்சி எடுத்தால் வந்துடும். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம கட் பண்ணி போடணும். மிக்சிலாம் அடித்தோம்னா நல்லா இருக்காது, அது நமக்கு துண்டு துண்டாக கிடந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். குடிக்கும் போது இடையில இடையில வரும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அளவு சர்பத்தை ஊற்றிக்கலாம். லெமனும் அதே மாதிரி தான், நமக்கு புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இதுக்கு வந்து நுங்கு சர்பத்துக்கு நமக்கு ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக புளித்தாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஐஸ் வேணும்னா ஐஸ் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் சர்பத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருந்தேன்னா அதை சேர்த்துருக்கேன். நார்மலாக வந்து நுங்கு சர்பத்துக்கு வந்து சேர்க்கணும்னு இல்லை, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கும். சீசன் டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, நுங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம அந்தந்த சீசனுக்குள்ளே தான் வாங்கி சாப்பிடணும். அது வந்து நமக்கு நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நுங்கு ஜூஸ். நன்னாரி சர்பத்தெலாம் போடுறோம்ல அதே மெத்தடு, அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நுங்கு ஆட் பண்ணியிருக்கோம். நுங்கு ஜூஸ் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.